பாவிகளான ஆளு. ஆனால் இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சேலஞ்ச் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து. எப்படி ஐயா, இவன் இயேசுக்கு மிகவும் பயந்தான். அவர் தேவாலயத்துக்கு வராரு, தேவாலயத்துல வந்து தேவாலயத்துல நிறைய கொள்கிறவர்கள் விற்கிறவர்களமா இருக்கிறாரு, அவர்களை எல்லாம் அடிச்சு துரத்துறாரு. இவனுடைய வருமானத்திலேயே கை வைக்கிறாரு. இவன் வருமானமே அதை நம்பிதான் இருக்குது. ஆடு மாடு விற்கிறத நம்பிதான் வருமானம் இருக்கு. அதுல கை வைக்கிறாரு. காணிக்க போறத பத்தி பேசுறாரு, உபதேசங்களை பேசுகிறார். இதையெல்லாம் கேட்டு 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 இவனுக்கு இயேசுவின் மிகவும் கோபமும் பயமும் வருது. ஐயோ, இவர் இருந்தாருன்னா நம்மளுடைய பதவி நம்ம கிட்ட இருக்காரு. இன்னொன்னு இயேசுனாதர் டைரக்டா அவனுடைய குடும்பத்தை பாக்குறாரு. நீங்க வேணும்னா லூக்கா 16 அதிகாரம் 20-34 வாசம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிப்பாருங்க. அது குறிப்பா 28-27 வாசம் நீங்க வாசிங்க. 27-28 லூக்கா 14:27-28. அப்படியானா அவன் மறைந்து போகிறான் அப்போ நகரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் லாசருவை பார்த்து பேசுகிறான். லாசரு வந்து ஆபிரகாமுடைய மடியில் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமே லாசருவை அனுப்பி, என் வீட்டில் எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த 5 சகோதரர்கள் இடத்துல அனுப்பி, ஐயா நரகம் ரொம்ப மோசமானது, நீ வாழ்கிற வாழ்க்கையை ஒழுங்காக வாழையில்னா நீ நரகத்துக்கு வருவ அப்படின்னு அவர் இடத்துக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி 5 சகோதரர் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கும் எங்கள் காய்பாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்பாவுடைய மாமனாராகிய அண்ணா, அண்ணாவிற்கு 5 மகன்கள் இருந்தார்கள். இந்த கதை இந்த காய்பாவை தான் தாக்கி இயேசுநாதர் சொல்லுகிறாரு. அவர் நம்ம தான் தாக்குறாருன்ற ஒரு மனப்பான்மையில இந்த காய்பா இருந்தான். இப்படி அவர் சொல்கிற உபதேசங்களாகட்டும், அவர் சொல்கிற உவமைகளாகட்டும், இது எல்லாமே தேவாலயத்தையும் பிரதான ஆசாரியனையும் தாக்குவதாகவே இருந்ததால் இவனுக்கு இயேசுவின் மீது அதிக பொறாமை வந்தது. அது குறிப்பாக இந்த வசனத்தை நீங்க பார்த்து அந்த 31 வசனத்தை படிங்க. அதற்கவன் அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவிகொடாவிட்டால், மரித்தோரிலிருந்து ஒருத்தவங்க எழுந்து போனாலும் போதும். இது அவர் ஏன் சொல்றாருன்னா, அது இந்த சம்பவத்துக்கு முன்பாக தான் லாசருவை இயேசுநாதர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். லாசருவை உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம் ஒரு பிரதான ஆசாரி என்னடா ஒரு ஊர்ல செத்தவன ஒருத்தன் எழுப்பியிருக்காங்க, கண்டிப்பா இவர்தான் மேசியாவா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அவன் என்ன நினைக்கிறான், ஐயோ இந்த மனுஷன் தான் நம்மளுடைய பதவி போயிருக்கு, இந்த மனுஷனை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இந்த காய்வாக உள்ளே இருந்தது. ஒரு ஆசாரியனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிரதான ஆசாரியத்துவத்தை பற்றி படிச்சீங்கன்னா தெரியும், மகாபரிஷ்ட ஸ்தலத்துல ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய ரத்தத்தை கிருபாசனத்திலே தெளிக்க வேண்டும். மகாபரிஷ்ட ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இவன் தான் போகணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஜனங்கள் எல்லாருடைய பாவத்துக்காகவும் அவனோட பாவத்துக்காகவும் இவன் உள்ள போனான். இவன் பரிசுத்தமா இருக்கணும். இவன் பரிசுத்தமா இல்லைன்னா ஆண்டவரான உள்ளே அடிச்சுவார். உள்ளே அடிச்சிட்டாருன்னா கயிறு கட்டிதான் வெளியே எடுப்பாங்க. இப்படி ஒரு மிக உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்கிறவன், ஆனால் இவன் என்ன பண்றான், அவரை பார்த்து பொறாமை கொள்கிறது. ரொம்ப அழகா வாசம் சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷம் இல்லை, நீங்க என்ன வாசிங்க. 10:27-17 பொறாமையினாலே அவரை ஒப்புக்கொடுத்தார்கள். பிலாத்துக்கே தெரியல, ஐயா அவர் உலகத்தான், அவனுக்கே தெரியுது இயேசு வந்து பொறாமையினால் இவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள் என்று அவனுக்கே தெரியுது. இப்படி ரொம்ப உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய கொலைபாதகனாக மாறுகிறான். நீங்க அடுத்த மத்தேயு 21:15 வாசிச்சு பாருங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா என்று பிள்ளைகளையும் ஆசாரியரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்களே இந்த ஜனங்கள் இப்படியே செய்து கொண்டிருந்தால் ரோம அரசாங்கம் நம்ம பதவியை விட்டு தள்ளிட்டு அவர்கள் வந்து உட்கார்ந்து விடுவார்களே என்ற ஒரு பயம் இவனுக்குள்ளே இருந்தது. இந்த பயத்தினால ஒரு பிரதான ஆசாரியன் என்னெல்லாம் செய்யறாங்க, முதல்ல நீங்க யோவான் 11:46-53 வரைக்கும், மார்க்கு 11:17-18 நான் போன தடவை வரப்பே சொன்னேன், நீங்க வந்து ஒரு நோட் பேட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு போறப்ப நீங்க போய் அந்த வசனத்தை படிக்கிறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நம்ம யாருமே கம்ப்யூட்டர் கிடையாது, நானே கம்ப்யூட்டர் கிடையாது, நானே எழுதி வச்சிருக்கேன்.
நம்மளுக்கு அவ்வளோ ஞாபக சக்தி இருக்காது. வசனங்களை நீங்கள் குறிச்சு வச்சுங்க அப்படின்னா பின்னாடி நீங்களே வந்து செய்தி கொடுப்பதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நான் இந்த மாதிரி உங்கள மாதிரி உட்காந்து ஒரு ஓரத்தில் வசனத்தை நோட் பண்ணதுனால தான் இந்த ஆண்டவர் கிட்டத்தட்ட உயர்த்திருக்கேன். அதனால் ஒரு நல்ல ஐடியா தான் ஒரு டைரி கொண்டு வாங்க. எவ்வளோ டிவி பார்த்து சமையல் செய்யலாம் எழுதிருக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம எழுதுறோம். ஒரு டைரி கொண்டு வந்து என்னென்ன வசனம் சொல்கிறாங்க தயவுசெய்து எழுதி வைக்கும். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சில வசனத்தை படிக்க முடியும், எல்லா வசனத்தையும் நம்மளால் படிக்க முடியும். மார்க் 11:17-18 கூட வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று ரொம்ப திட்டமாக இருந்தார்கள். வசனம் சொல்கிறது அவர் ஜீவாதிபதி, பேதர் பேசும்போது சொல்கிறார் ஜீவாதிபதியை கொன்றீர்கள். ஏன் அவர் ஜீவனுக்கு அதிபதி, தேவாலயத்துக்குள்ளே போய் ஜீவ தண்ணீர் நானே நானே ஜீவ ஊற்று என்று சொன்னவரை இவர்கள் கொல்ல வேண்டும் என்று ரொம்ப சாதாரணமாக இடம் போனார். ஏன் அப்படி என்ன பொறாமைக்கு இடம் கொடுக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பொறாமைக்கு இடம் கொடுக்கும். இந்த பொறாமை வர்றதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு அசுத்தாவே நம்ம உள்ளே வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒன்றுன்னா என்ன ஆகும்? நம்ம ஒரு மரத்தை வள இப்போ ஒரு மாங்காய் மரத்துக்கு மாங்கோட்டை போட்டிங்கன்னா அதில் என்ன தான் வளரும்? தேங்காய் வருமா? தேங்காய் மரத்தில் வந்து நொங்கு மரம் இருக்குன்னு யாரும் சொல்லுங்க பாப்பா. இல்லை முருங்கை மரம் இருக்குது, நிறைய காய் இருக்குது, பத்து இஷ்டம் வந்துடும், அதில் ஒரு மாங்காய் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம என்ன விதையை விதைக்கிறோமோ அந்த விதை தான் வளரும். இவன் பொறாமையின் விதையை விதைத்தான், அந்த பொறாமை இவனை கொலை பாதுனாலும் மாற்றி. இவன் இயேசுவை மாத்திரம் கொள்ள நினைக்கலையா? வேதம் சொல்லுகிறது நீங்கள் யோவான் 12:10-11 வாசிங்கன்னா தெரியும், இயேசுநாதர் லாசருவை உயிரோடு எடுப்பதற்கு பிறகு அநேகர் அவர் மேல் விசுவாசமாக இருந்ததுனால லாசருவை கொன்றணும். தேவன் செய்த ஒரு அற்புதத்தை ஒருத்தன் உயிரோடு எழுந்திருக்கான், அவனையே கொல்ல வேண்டும் என்று இந்த பிரதான ஆசாரியர் துணிந்திருக்கிறான். அதனால் இவர்கள் வந்து இயேசுவை எப்படியாவது கொல்ல வேண்டும், இவரை வந்து உயிரோடு விடவே கூடாது, இவரை கொள்ள இவரை கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடவே இருக்கிறவன் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை சொல்றான். என்ன வசனம்? யோவான் 11:5 ஜனங்கள் எல்லாரும் போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள். இந்த வசனம் அவர் எங்க இருந்து எடுத்திருக்காருன்னா யோவான் 3:16. யோவான் 3:16 என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தொருளி விசுவாசிக்கிற நேரம் அவருக்கு தெரியாமையே அறிவிக்கணும். ஆனாலும் இவருக்கு பொறாமை நீளவே எப்படியாவது இயேசுநாதரை கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா அநேக சாட்சிகளை பொய் சாட்சிகளை தேவலாம். அவர் அரசாங்கத்துக்கு அப்புறம் நீங்க வந்து மார்க் 14:55 26:59 வாசிங்கன்னா தெரியும், நிறைய பொய் சாட்சியில் இயேசுவை கொண்டிருக்கு. முதல்ல என்ன பண்ணால் அவர் கொண்டு பிளான் பண்ணுறான், பொய் சாட்சியை தேடுறான், லாஸ்டில் கொண்டு பிளான் பண்ணுறான், கடைசியாக அவனே கொலைகாரனாக மாறிவிட்டு நேரடியாக அவனே கலையாகிறான். நீ வாசிங்க 26:61 மக்களுடைய விசுவாசம் பெறுகிறது. அற்புதங்களை பார்க்கலாம், அடையாளங்களை பார்க்கலாம். ஆனாலும் இவர் தான் மேசியா அப்படிங்கிறத இவன் ஏற்றுக்கல. ஒரு வேத ஒரு இவர்கள் வந்து பரிசேயர் லேவியர்களிலிருந்து வந்தவர். லேவியர்கள் வேத பிரமாணத்தை மனப்பாடமாக மனசில் வச்சுக்கணும், அதான் லேவியுடைய வேலை. பைபிள் ஃபுல்லாக மனப்பாடமாக இருக்கணும். பைபிள் மனப்பாடமாக இருந்ததுன்னா மேசியாவை குறித்த சத்தியம் வந்து அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ரொம்ப தெளிவாக தெரியும். அதை எப்படியாவது மனசில் வச்சுக்கணும். அங்கே எங்கே தயவுசெய்து பார்க்காதீங்க, அங்கே யாராவது எதுனா பண்ணுறாங்கன்னா முன்னாடி கண்டிப்பாக செய்யாது. தேவனுடைய சமூகம் நம்ம ஏதோ வந்து ஒரு ராக்காயி மூக்காயி அந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கல. வானத்தையும் பூமியும் படைத்த நீங்க போய் பாருங்க, அவரை ஆதியாகமம் 14:4 வாசித்து பாருங்க. தேவ பயம் வந்து நமக்கு சுத்தமா இல்லாம இருக்கு. இந்த மக்களுக்கு வந்து தேவ பயம் சுத்தமா இல்லை. வசனம் சொல்லுகிறது தாமதியார் என்று என்னாருங்கள் கிருபையினால அவர் லேட் பண்றாரு. அந்த கிருபையை நாம போகடிக்கணும். பேரு சொல்றாரு சரியா, தேவ சமூகத்தில் இருக்கும்போது தயவு செய்து சிரிப்பு இதெல்லாம் ஏதோ ஆண்டவர் நம்மளை உடனே அடிச்சுவார் கட்டத்துவார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உங்களை உணர்த்துவார், உணர்த்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த சிக்ஷை நம்மளால் ஏற்றுக்க முடியாது, தாங்க முடியும். அதனால் தேவ சமூகத்தில் தயவு செய்து பயமுறுத்தியாக உட்காருங்க.
அங்கே இங்கே பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் போர் அடித்தா தூங்குங்க, சாஞ்சுக்கங்க, மற்றவங்களுக்கு இடர்றாரு இடர்றாரு. நீங்கள் தூங்குறதுனால நான் மட்டும் அர்த்தப்பட போகிறதில்ல, ரொம்பவே தேவனும் நீங்கள் தூங்கலாம், எழுந்து போடுங்க, எழுந்து போகலாம். தயவுசெய்து அடுத்தவர்களுக்கு இடர்றாங்க, சிரிக்கிறது, பேசுறது தயவுசெய்து பண்ணாருங்க. உங்கள் மேலே இருக்கிற அதிக அன்புனால் சொல்கிறேன், தேவ பிரசங்கத்தை இழந்து போகாதீர்கள். அது வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்தாக போயிட்டுருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், மீண்டும் செய்தி கொடுக்கும். ஏன் யார் அற்புதத்தை பார்த்தா, அடையாளத்தை பார்த்தா ஏன் என்னால் ஏற்றுக்க முடியல? உலக சிநேகம், அந்த பதவி மேலே அவன் வைத்திருந்த அந்த வெறி, எப்படியாவது இந்த பதவியை நான் முடிச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வலிமிருகத்தை கொண்டு வரும்போது அது இருக்கிற கொழுப்பெல்லாம் இந்த ஆசாரிய கொடுப்பெல்லாம் சாப்பிடுவானுங்க. குடும்பமே கொழுப்பை தின்னு தின்னு எல்லாம் பெருசுமே இருப்பான், நல்லா குடும்பமாக இருப்பான். நீங்கள் வாசிக்கா தெரியும், ஏழி வந்து உட்கார்ந்து செத்தாரான். யாராவது உட்கார்ந்து செத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மனுஷனால இப்படி உட்காரப்ப பேலன்ஸ் பண்ண முடியலாம். அவன் என்ன மனுஷன், அந்த அளவுக்கு கொழுப்பு கழுதெல்லாம் உட்காந்து தலை முடிஞ்சு செத்தாரு. அந்த அளவுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. இவன் பரம்பரை பரம்பரை ஆசாரியா இருந்து